மாலத்தீவுகள். மாலத்தீவுகள் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் தென்மேற்கு திசையில் உள்ளன. இது 1200 தீவுகளை கொண்டது. கிட்டத்தட்ட 200 தீவுகள் மனித வாழ்க்கையின் தரத்திற்கு உகந்தவை அல்ல. மாலத்தீவின் தலைநகரம் மாலே என அழைக்கப்படுகிறது. தலைநகரம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது முறையே ஹென்வேரு, கலோலு, மச்சன்போலி, மாஃபானும் ஆகும். தலைநகரில் உள்ள ஜனாதிபதி மாளிகை சிலோன் மற்றும் மாலத்தீவு கட்டிட கலை வல்லுநர்களால் கட்டப்பட்டது. 1686 ஆண்டு ஹென்குருவு மிஸ்கி எனும் மிகப்பெரிய மசூதி கட்டப்பட்டது. இங்கு மக்களின் முக்கிய தொழில் மீன் பிடித்தல் ஆகும். இதை தவிர மரக்கலம் கட்டுதல் மற்றும் சுற்றுலா துறையும் மேம்பட்டு உள்ளது. இதன் விமான நிலையம் தனி ஒரு தீவில் இருக்கிறது. தலைநகருக்கும் விமான நிலைய தீவிற்கும் கடல் மேல் தரை வழி பாலம் ஒன்று உள்ளது. மற்றபடி எந்திர படகுகள் மூலம் விமான நிலையம் செல்லலாம். விமான நிலையத்திலிருந்து உல்லாச விடுதிகள் உள்ள தீவுகளுக்கு செல்ல ஏர் டாக்ஸி எனப்படும் சிறு விமானங்கள் உள்ளன. இங்கு செயற்கை துறைமுகம் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 4 அடிகள் உயரத்தில் தான் தீவு உள்ளது. அகன்ற துறைமுக சாலை, இருபுறம் பெரிய மரங்கள், இனிய உணர்வை தரும் கடற்காற்று. இங்குதான் அரசாங்க அலுவலகங்கள் உள்ளன. இங்கு பன்னாட்டு அலுவல வங்கிகளும் உள்ளன. இந்து மகா சமுத்திரத்தில் உள்ள தீவுகள் பவளப்பாறைகளின் உருமாற்றம் ஆகும். இத்தீவுகள் பீடபூமிகளால் ஆனது. மணற்திட்டுகள் நிறைந்தது. மணற்திட்டுகளில் ஆங்காங்கே அடர்ந்த புதர் செடிகள் உள்ளன. தீவுகளின் கடற்கரையில் வெண்ணிற மணல்கள் உள்ளன. கடல்வாழ் உயிரினங்களின் வெளிப்படும் சுண்ணாம்புச்சத்து காலப்போக்கில் வெண்மணலாக உருமாறுகின்றன. சில தீவுகளில் நல்ல நீர் ஏரிகள் உள்ளன. மாலத்தீவு கடல்வாழ் உயிரினங்களின் சொர்க்க பூமி ஆகும். வெப்பமண்டல மீன் இனங்கள் இங்கு அதிகம் கிடைக்கும். சுகுனா எனப்படும் ஒரு வகை மீன்கள் மாலத்தீவின் முக்கிய ஏற்றுமதி ஆகும். வானவில் வண்ணத்தில் பலவித மீன்கள் லாப்ஸ்டார், ஆமைகள், நண்டுகள், கெளிஞ்சுகள் ஆகியவை பெருமளவில் கிடைக்கின்றன. கடல் நீரின் மட்டம் உயரும் போது நீல நிற கடல் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கும். நண்பகலுக்கு பிறகு பச்சை நிறம் கருநீல நிறமாக மாறுகிறது. இது கடற்பறவைகளின் சரணாலயமாகும். இங்கு உயர்ந்த தென்னை மரங்கள் உள்ளன. சில தீவுகளில் விவசாயத்திற்கு ஏற்ற நிலம் உள்ளதால் கிழங்கு வகைகள், திணை வகைகள் மற்றும் வெள்ளரிக்காய், தர்பூசணி, பச்சை மிளகாய் மற்றும் சின்ன வெங்காயம் பயிரிடப்படுகின்றன. அரிசி, கோதுமை, மற்ற காய்கறிகள், பழங்கள் போன்றவை இலங்கை, இந்தியா, மலேசியா, இந்தோனேஷிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன் ஆரியர்கள் இந்நாட்டையே ஆண்டு வந்தனர். கைமாலா என்ற இந்து அரசன் இங்கு முடிசூட்டிக் கொண்டான். இவர்களின் கலாச்சாரம் மலேசியா, இந்தோனேஷியா நாடுகளை ஒத்தியிருந்தது. சாம்ராட் அசோகர் தன் மகன் மகேந்திரன் மகள் சங்கமித்திரையை ஒரு குழுவுடன் உலக நாடுகளுக்கு அனுப்பினார். புத்த மதம் பரவச் செய்தார். மாலத்தீவு மக்களும் புத்த மதத்தை தழுவியிருந்தனர். அதற்கான சாட்சி அருங்காட்சியகத்தில் உள்ளன. 12ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் மதம் மன்னரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மக்களும் இஸ்லாமிற்கு மாற்றப்பட்டனர். மாலத்தீவுகள் டச்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பின் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் வந்தது. சுதந்திரம் அடைந்த மாலத்தீவில் 1968ஆம் ஆண்டு சுல்தான்கள் ஆட்சி முடிவுக்கு வந்தது. பின் மக்களாட்சி ஏற்படுத்தப்பட்டது. 1978ஆம் ஆண்டு மௌமூன் அப்துல் கயாம் என்பவர் ஜனாதிபதி ஆனார். இவர் சுமார் 30 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். ஐக்கிய மக்களின் உதவியுடன் நல்ல கல்வி திட்டம் கொண்டு வந்தார். லண்டன் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டங்கள் மாலத்தீவில் பின்பற்றப்படுகின்றன. இந்திரா காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்ற ஒன்றை இந்திய அரசால் மாலத்தீவில் மக்களுக்காக கட்டப்பட்டுள்ளது. இங்கு பெரும்பாலும் இந்திய மருத்துவர்களும் செவிலியர்களும் பணிபுரிகின்றனர். தலைநகரில் சென்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் CHSE எனப்படும் உயர்கல்வி அமைப்பு அரசாங்கத்தால் ஏற்பட்டுள்ளது. தூர தீவுகளில் உள்ள மக்கள் குழந்தைகளின் கல்விக்காகவும் மருத்துவ வசதிக்காகவும் தலைநகரில் குடியேறுகின்றனர். இதன் தலைநகரம் அடர்ந்த மக்கள் தொகையுடன் காணப்படுகிறது. இந்நாட்டின் ரூபாய் ரூபியா என அழைக்கப்படுகிறது. மக்கள்
பேசும் மொழி தீவேகி ஆகும். இது தமிழ் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் போன்று சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழியாகும். தெருவிற்கு ஒரு பள்ளியும் தெருவிற்கு ஒரு பள்ளிவாசலும் கொண்டது தலைநகரம் மாலே. திவேகியும் அரபு மொழியும் குழந்தைகளுக்கு பள்ளிவாசலில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அரபு நாட்டு மொழியுடன் வாடுவும் விருத்தி அடைந்துள்ளது. இவர்கள் வளமிருந்த இடமாக எழுதும் பழக்கம் உள்ளவர்கள். ஆழ்கடல் நீச்சல் பள்ளிகள் ஆங்காங்கே உள்ளன. ஆழ்கடல் நீச்சலுக்கு தேவையான சுவாச குழாய்கள், கவசங்கள், விபத்து ஏற்பட்டால் மருத்துவ வசதி ஆகியவை எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும். சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்புவது ஆழ்கடல் யாத்திரையே ஆகும். நடுக்கடலில் நீர்மூழ்கி கப்பல் நிற்கும். பயணிகளை மோட்டார் போட்டுகளின் மூலம் நடுக்கடலுக்கு அழைத்து செல்வர். அவர்களின் உடல்நிலை, மனநிலை ஆகியவற்றை சமநிலைக்கு கொண்டு வருவார்கள். பின் யாத்திரிகர்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்களை பற்றி எடுத்து சொல்வார்கள். பின் ஒவ்வொருவராக நீர்மூழ்கி கப்பலுக்குள் இறங்க சொல்வார்கள். சீட் பெல்ட்டை போட்டு அனைவரும் அமர்ந்த பின் சரிபார்ப்பார்கள். பின் மெதுவாக நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள் இறங்கும். ரத்தம் உறைவந்து விடும் போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். மெல்ல மெல்ல சொர்க்க பூமிக்குள் செல்வது போன்று இருக்கும். பவளப்பாறைகள், ஆழ்கடல் செடிகள் நம்மை உராசி செல்லும். பெரிய வகை மீன்கள், சுறாக்கள் நம் பக்கத்தில் வந்து முத்தமிட்டு செல்வது போன்று பிரமை ஏற்படும். அனைவரும் தங்கள் புகைப்படம் கருவிகள் மூலம் காணொளி காட்சிகளை எடுத்துக் கொள்வார்கள். சில மணி நேரம் கழித்து ஒரு அபூர்வ உலகத்தில் இருந்து பிரியாவிடை பெற்றுக் கொண்டு மேல் கடலுக்கு வருகிறோம். மாசற்ற காற்று, அழிக்கப்படாத இயற்கை வளம், கடற்பறவைகள், உயிரினங்கள் காண மாலத்தீவிற்கு ஒரு முறை வந்து செல்லுங்கள். நன்றி.